இருக்கானே மணி. குட் மார்னிங் ஆல், ஹாவ் எ ஃப்ரெஷ் மார்னிங். இன்னைக்கு டீ ஓ கிளாக் சீரீஸோட 4th டே. இந்த டே 4ல நாம ஸ்பெஷலாக பார்க்க போகிற டீ என்னென்னா ஆம்லா டீ. டெய்லி ஒரு ஆம்லா சாப்பிட்றது ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு ஈக்குவல், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி நாம் டெய்லி எடுத்துக்கிற ஆம்லா ஃப்ரெஷ் மார்னிங்கில் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. சில பேருக்கு ஆம்லா அப்படியே சாப்பிட பிடிக்காது, ஸோ அப்போ நம்ம ஜூஸாக இல்லைனா டீயாக கன்சியூம் பண்ணலாம். மார்னிங் டைம் அப்படின்றதுனால ஜூஸ் குடித்தா நிறைய பேருக்கு கோல்ட் ஆகிக்கும், ஸோ நம்ம வந்து டீயாக குடிக்கும்போது இன்னும் அது பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும், ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். இப்படி தான் நமக்கு வீட்லேயே ஈஸியாக கிடைக்கிற எல்லா மருத்துவ பொருட்களையும் சுற்றி வச்சுக்கிட்டே அதை சாப்பிட பிடிக்காமல் அப்படியே விட்டுடுறோம். அப்புறம் உடம்பு சரியில்லை, அந்த ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இந்த ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஹெல்த் இஷ்யூஸ்க்கும் ஹாஸ்பிட்டலை தேடி ஓடுறோம். நம்மளுக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லேயே அவ்வளோ ஹெல்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம அதை எதையும் வொமிட் பண்ணாமல் கரெக்டாக ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்தோம்னா நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. பட் நம்ம அதை யாரும் ப்ராப்பராக செய்கிறதில்லை. காரணம் டேஸ்ட், சிலருக்கு டேஸ்ட் பிடிக்காது, சிலருக்கு ஸ்மெல் பிடிக்காது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்னால நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை அவாய்ட் பண்ணுறோம். நெல்லிக்காய் சாப்பிடவே பிடிக்காது, அப்புறம் டீ எப்படி குடிக்கிறது அப்படின்லாம் யாரும் நினைக்காதீங்க. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சால் நீங்கள் யாரும் இதை ஒன்றும் பண்ண மாட்டீங்க. இப்படி என்ன இதில் ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய் நம்ம டெய்லியும் எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லது. கண்ணுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட ஸ்கின்னுக்கு, நம்மளோட ஹேருக்கு, எல்லாத்துக்கும் ரொம்பவே நல்லது. இதில் நிறைய விட்டமின் சி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ டெய்லி இது நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹேர் ப்ராப்ளம்ஸ் இருக்காது, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்காது, க்ரே ஹேர்ஸ்லாம் கூட சீக்கிரமே மறைஞ்சிடும். இது மட்டும் இல்லாமல் லிவர் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம் அண்ட் டைஜஷன் ப்ராப்ளம், இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளம்க்குமே இது ஒரு மெடிசனாக இருக்குது. டெய்லி டெய்லி நெல்லிக்காய் எடுத்துகிட்டு வர்றப்போ நம்ம பாடியில் ஹீமோக்ளோபின் லெவலை பேலன்ஸ்டாக வச்சுக்குது. நம்ம கேர்ள்ஸ்க்கு ஏற்படுற மென்சுரேஷன் ப்ராப்ளம்ஸ்க்கு கூட இது ஒரு க்யூராக இருக்குது. இப்போ இந்த நெல்லிக்காய் டீ துவர்க்காமல் எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காட்டுறேன். அதுக்கு நான் இதில் கொஞ்சம் ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், அது என்னென்னு நம்ம பின்னாடி சொல்லித்தரேன் வாங்க. ஸோ இப்போது இந்த ஹெல்த்தியான ஆம்லா டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆம்லா டீ ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆனதும் நான் துருவி வச்சுருக்க நெல்லிக்காயை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாங்கள் இன்னும் நிறைய சீரீஸ் நிறைய வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ண போகிறோம். அந்த வீடியோஸ் எல்லாம் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கூடவே கொஞ்சமாக புதினா கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ரொம்ப நல்லது, எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும். ஸோ அதனால் நான் எல்லா டீலேயுமே கருவேப்பிலை யூஸ்வலாக சேர்த்துப்பேன். நீங்களும் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுறலாம், அது ஆப்ஷனல் தான். நிறைய பேருக்கு கருவேப்பிலை டீயில் போட்டு குடிக்க பிடிக்காது. அட் லாஸ்ட் நம்ம இதில் கொஞ்சம் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு, இது நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ டெய்லி மார்னிங் மறக்காமல் நம்ம கண்மணி சேனலில் வர டீ ஓ கிளாக் சீரீஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் அதில் வர ஒவ்வொரு ஹெல்த்தியான டீ ரெசிபிஸையும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்து டெய்லியும் ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக உங்களோட டேயை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வடிகட்டியாச்சு, இதில் இப்போ ஹாஃப் லெமன் ஆட் பண்ணிக்கிறேன், இதுவும் ஆப்ஷனல் தான். நெல்லிக்காய் டீ ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப துவர்ப்பாலாம் இருக்காது, மின்ட் சேர்க்குறோம் அண்ட் லெமன் சேர்க்குறோம், ஸோ அந்த துவர்ப்பெல்லாம் லைட்டாக போயிடும், இதனால டேஸ்டாக தான் இருக்கும். இப்போ நான் இதை குடிக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா இப்படியே குடிக்கலாம், இல்லை உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னா இதில் 2 டேபிள்ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஹெல்த்தியான நெல்லிக்காய் டீயை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் யாரும் வயசானவங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, யங்கானவங்க இருக்காங்க, இப்படிலாம் எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லோரும் குடிக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த நெல்லிக்காய் டீ ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.
நாளைக்கு வேற ஒரு ஹெல்தியான டீ ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணலாம். அண்டில் இட்ஸ் பை ஃப்ரம் கண்ணன் மணியே. ஹாவ் அ ஹெல்தி டே.